உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கையை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் தை பிறந்தால் வழி பிறக்கும், வழி கொடுக்குற இந்த தை மாதத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மாதங்களில் தை மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம், ஏன்னா உழவர்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் நமக்கு இருக்குது. இந்த தை மாதத்தோட முக்கியமான கிரக மாற்றங்களில் தெரிஞ்சுக்கலாம். 25/1/2021 திங்கக்கிழமை புதன் பகவானோட பெயர்ச்சி இருக்குது. மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. 27/1/2021 புதன்கிழமை சுக்கிர பகவானோட பெயர்ச்சி இருக்குது, அவர் தனுஷிலிருந்து மகரத்துக்கு போகிறார். 30/1/2021 சனிக்கிழமை புதன் பகவான் வக்கர நிலை அடைகிறார். பொதுவாக புதன் வக்கர நிலை அடையும் போது, அதுவும் 10ஆம் இடத்துல இருந்து வக்கர நிலை அடைகிறார். அப்படி இருக்கும்போது தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனத்தோடு இல்லைங்க, அது ரொம்ப முக்கியம். பெரிய முதலீடுகளெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. 10/2/2021 புதன்கிழமை 6 கிரக சேர்க்கை நடக்குது. 10ஆம் தேதி 11ஆம் தேதி அன்று அமாவாசையும் கூட, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தை மாதத்திலே ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தை பூசம். தை மாதம் வர பௌர்ணமி அன்று பூசம் நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய நாள் தான் தை பூசம். அந்த நாள் முருகனுக்கு உகர்ந்த ஒரு நல்ல நாள், தமிழ் கடவுளான முருகனை கொண்டாடக்கூடிய நல்ல நாள். அந்த தை பூசத்துக்கு கிராமங்கள்லேருந்து, இப்போ நாங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சேலம் மாவட்டத்துலேருந்து நட பயணமாக செல்வார்கள். இந்த தை மாதத்தில் பழனிக்கு பாத யாத்திரையாக நட பயணமாக செல்லுவாங்க, அது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த ஊர் மக்கள். குறிப்பாக எங்கள் ஊர் சைடு கொங்கனாபுரம் எடப்பாடி இந்த லைனில் அதிகமாக மக்கள் செல்வாங்க, நட பயணமாக செல்வாங்க, ரொம்ப அதீத பயபக்தியோடு செல்வாங்க. அவங்க கோரிக்கையெல்லாம் முருகன் நிறைவேற்றிட்டுருக்கார், அது ரொம்ப சிறப்பானது. ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தை பிறந்தால் மக்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பழனிக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருந்து நடபயணமாக செல்வாங்க, ஓகேங்க. இந்த தை மாதத்தில் நம்ம ரெண்டு விஷயம் தொடங்க இருக்கிறோம், நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி திருக்கோவிலில். அந்த அறிவிப்பை நான் உங்களுக்கு தெரிவுபடுத்திக்கிறேன். என்ன விசேஷம்னு பார்த்தீங்களா, அந்த தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும், இனி வர ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விளக்கு பூஜை செய்கிறோம் நம்மளோட திருக்கோயிலில், தொடர்ந்து நடக்கும் இனி வரும் காலங்களில். இந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பெண்கள் மட்டுமே தான் அமர்ந்து செய்யக்கூடிய விளக்கு பூஜை. இந்த விளக்கு பூஜையில் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் பிரார்த்தனை வைக்கிறோம், இதுதான் எங்களோட நோக்கம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருவிளக்கு பூஜையில் திருமண தடைக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நாங்கள் இந்த திருவிளக்கு பூஜை செய்ய போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க, ஏன்னா 108 பேர் தான் அதில் அனுமதி, அதுக்காக நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க தெரியப்படுத்திக்கோங்க. அதே போல் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நீங்கள் நேரில் கலந்துக்கலாம் அப்படின்னீங்களா, நீங்கள் இதில் தெரியப்படுத்திக்கோங்க. ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி ஃபேமிலியில் சேலஞ்சில் இந்த திருமண தடைக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அருகாமையில் இருக்கிறவங்க நேரில் கலந்துக்கோங்க. நேரம் பௌர்ணமி இரவு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறுங்கிறத தெளிவிச்சு கொள்கிறேன், ஏன்னா நம்மளோட ஹால் ரெடியாக இருக்குது, நம்ம பூஜைகள் ஆரம்பிக்கலாங்கிறதான் சனி பெயர்ச்சியிலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பௌர்ணமி பூஜை நிச்சயம் நடக்கும், தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறத மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, 11/2/2021 வியாழக்கிழமை அமாவாசை, அந்த நாளில் இரவு 6 மணிக்கு
யாகம் நடக்கும். இனி ஒவ்வொரு அமாவாசைக்கும் யாகம் நடக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாகம் என்ன நோக்கத்துக்காக நடக்குது அப்படிங்கறதையும் சொல்றது என்னோட கடமை. இந்த யாகம் நீண்ட ஆயுள் கிடைக்கிறதுக்காகவும் தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்காகவும் தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிக்கிறதுக்காகவும் தான் இந்த யாகம் நடக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க நான் நம்புகிறேன். நம்ம ரெண்டு பூஜை வைக்க போகிறோம், ஒன்று பௌர்ணமி ஒன்று அமாவாசை. பௌர்ணமி பூஜை விளக்கு பூஜை எதற்காகனா திருமண தடை, குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை. அமாவாசை நடக்கக்கூடியது யாகம், இரவில் தான் யாகம் ஸ்டார்ட் ஆகுது, 6 மணிக்கு மேலே தான் யாகம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த யாகம் எதற்காக நடக்கும் அப்படின்னா நீண்ட ஆயுள் பெறறதுக்காகவும் தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்காகவும் தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கி நன்மை நடக்கிறதுக்காகவும் இந்த யாகம் நடக்கும். சரிங்களா, இது சம்மந்தமான பூஜைகள் தான் அதில் நடக்குங்கிறத தெளிவுபடுத்துகிறேன். அது சம்மந்தமான ஹோமங்கள் நடக்கும், அதற்காக முக்கியத்துவங்கள் நடக்கும். இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா 16 பேருக்கு மட்டும்தான் இந்த யாகத்தில் கலந்துக்கிறவங்க, நிறைய பேர் கலந்துக்கலாம், 16 பேர் சேர்த்து தான் இந்த யாகம் நாங்கள் செய்ய போகிறோம். இதற்கான கட்டணம் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறோம். இந்த யாகத்தில் யாகம் மட்டும் இல்லை, யாகம் முடித்த உடனே அன்னதானம் நடக்கும். சரிங்களா, அதனால் இந்த யாகம் ப்ளஸ் அன்னதானத்தில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் இனி நடக்கும். தை மாதம் தொடங்கக்கூடிய இந்த விஷயம் தலைமுறை தலைமுறையாக நடக்குங்கிறது எங்களோட ஆசை. கண்டிப்பாக அதை நடத்தி காட்டுவோம் லக்ஷ்மியோட அனுகிரகத்தால். நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் முறைப்படி தொடங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்க, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட திருக்கோவிலோட திருப்பணி இப்போ பார்த்துட்ருப்பீங்க, எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குதுன்ட்டு. இப்போ அந்த கோபுர இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலவையின்னு சொல்லுவாங்க, அது இந்த கோவிலில் பார்த்திங்களா சைடில் வைக்கிற அந்த வேலைகள் இப்போ நடந்துகிட்ருக்குது. மிக விரைவில் இந்த வேலை முடித்த உடனே கம்பி வாங்குகிற வேலைகள் தான் பாக்கி. போன வாரமே சொல்லியிருப்பேன், எப்போவுமே அந்த கம்பி வாங்கும் போது ஒரு பண சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது இயற்கை, ஏன்னா அது பெரிய பட்ஜெட் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இதை பார்த்துட்ருக்கிறவங்க, ஏற்கனவே ஃபேமிலியில் இணைஞ்சவங்க, உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட சொல்லி இந்த ஃபேமிலியில் இணைஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பை பாருங்கள். ஏன்னா லக்ஷ்மியோட அனுகிரகம் மிக விரைவில் கும்பகோஷம் வைக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 2021 கும்பகோஷங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் வேலைகள் குயிக்காக முடிச்சாகணும் இல்லையா. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா வேலையும் பார்த்துடலாம். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய தொகையோடு வேலை நடக்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. அதனால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அந்த ஃபேமிலியில் நினைஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பணிவான வேண்டுகோளை தான் உங்கள்கிட்ட நான் வைக்க முடியும். அதே போல் சேலஞ்சுன்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த திருமண தடைக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் சொல்லியிருக்கேன், மிக விரைவில் கிடைக்கிறதுக்கும் திருமணம் மிக விரைவில் நடக்கிறதுக்காகவும். அதனால் இந்த தை மாதத்துலேருந்து அதுக்கான வேலைகள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த விளக்கு பூஜையில் உங்களுக்கான பிரார்த்தனையாக தான் மெயினாக இருக்கும். இப்போ நீங்கள் யாரெல்லாம் சேலஞ்சில் பணம் கட்டியிருக்கீங்களோ அவங்களுக்கான பிரார்த்தனை முதலாவதாக அமையும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான பூஜை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெக்கார்டிங் காட்டுறோம், அதை பாருங்கள். ஏன்னா லைவ் வீடியோவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னு தெரியல, கூடிய விரைவில் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது லைவாக இருந்தால் நான் உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கலாம் லைவாகவே. சரிங்களா, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட திருமணத்தை சீக்கிரமாக நடத்துறதுக்கான பிரார்த்தனைக்கான ஒரு இடமா அது வச்சுக்கோங்க. ஏன்னா இறைவன் ஜோதி ரூபத்தில் இருப்பார், ஒரு விளக்கு பூஜை நடத்தி அதில் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கும் போது நிச்சயம் நிறைவேற்றுவார். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் கலந்துக்குங்க, வாய்ப்பு இல்லாதவங்க கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க, அதுதான் எங்களோட கடமையும் கூட. அதனால் உங்கள் நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்தை கட்டாயம் அனுப்பிச்சிடுங்க, நான் அந்த ஜாதகத்தையும் வைத்து பூஜை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நேரில் வந்தீங்களாலும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, பூஜை பண்ணிக்கலாம். இந்த அமாவாசை யாகத்தில் கலந்துக்க வரவங்க அவங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க, உங்கள் கம்பெனியோட லெட்டர் பேடோடு வந்துடுங்க. இந்த 16 பேர் பணம் கட்டுறீங்க இல்லையா, அவங்க உங்கள் கம்பெனியோட லெட்டர் பேடு கட்டாயம் வேணும். அப்படி லெட்டர் பேடு இல்லைங்க
அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டாவது வச்சுருப்பீங்களா அதை கொண்டு வந்துடுங்க. ப்ளஸ் உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பூஜையும் நடக்கும், அந்த 16 ஜாதகத்தை வச்சு தான் பூஜைகள் நடக்கும், அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால் இந்த முதல் பூஜை எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக இணைஞ்சிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. கட்டணம் ரொம்ப குறைவு தான், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதை முடித்த உடனே அன்னதானங்கிறதுனால அந்த ஒரு கட்டணம் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் ரொம்ப அதிக கட்டணம்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, ரொம்ப குறைவான கட்டணம் தான். அதனால் மெசேஜ் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை எல்லாமே ஓப்பனாக பேச முடியாது இல்லையா, கொஞ்சம் மெசேஜ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு தெரிஞ்சல ஓ இவ்வளோ தான் கட்டணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கும் நான் சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் இந்த 16 பேர் உட்காந்து தான் அந்த யாகமே, 16 பேர் உங்களை உட்கார வச்சுருவோம், நீங்கள் தான் அந்த யாகத்தை நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா. அதனால் இந்த அமாவாசை பூஜையில் கலந்துக்கோங்க. ஏன்னா கிரக சேர்க்கையும் 6 கிரக சேர்ந்தே இருக்குது அந்த நேரத்தில், அதனால் அதனோட வலிமை நல்லா இருக்கணும், உலகம் செழிக்கணும், மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, உலக மக்கள் அனைவரும் நன்மையாகங்கிறது ஒரு பொது யாகமும் அது கூடவே இணைஞ்சி இருக்கும். எப்போயுமே நம்ம எதை செஞ்சாலும் ஒரு பொது யாகமும் இருக்கும், கூடவே உங்களுக்கான இந்த பிரார்த்தனைக்கான விஷயமும் இருக்கும். அதனால் எவ்வளோ குயிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக இதுக்கான தகவலை எனக்கு கொடுத்துருங்க. இணையிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணிவிடுங்க. 16 பேருக்கு தான் அனுமதி அப்படிங்கிறத நான் தெளிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா 16 லக்ஷ்மிங்கிறனால 16 நபரை வச்சு தான் யாகம் பண்ணுங்கிறது எங்களோட நோக்கம் சரிங்களா. உங்கள் கையால் தான் அன்னதானம் நடக்குங்கிறதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கோவிலோட முகவரி உங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணுறேன், லொக்கேஷனும் சென்ட் பண்ணுறேன். சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் கொங்கனாபுரம் ஊருக்கு அருகாமையில் எட்டிக்குட்டை மேடு இடத்துல தான் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி திருக்கோவில் அமைஞ்சிருக்குது சரிங்களா. அதனால் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட தொழிலையும் உங்களோட ஆயுளையும் விரிவுபடுத்திக்கணும்னு அனைவரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவர்களோட தொழிலும் நல்லா இருக்கணும்னு தான் பிரார்த்தனை வைப்போம். நேரில் கலந்துக்கிறது ஒரு ஆத்ம திருப்தி ஓகேங்களா. அதனால் இது என்னடாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பொதுவாக எல்லாருக்கும் இந்த விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த யாகம் நடக்கிறதுக்கான பொருளாதார ரீதியாக உதவிகள் தேவை, அந்த அன்னதானத்துக்கான உதவி, அதுக்காக தான் இந்த 16 பேர். இப்போ புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். எதையும் ஓப்பனாக சொல்லிக்கிறது என்னோடய கடமை. ஏன்னா நம்ம ரகசியம் இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் வந்து நல்ல விஷயத்த தெளிவாக சொல்லிட்டால் தான் புரியும். அந்த வகையில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். துடிப்போடு நேர்மையோடு இருக்கும் துளாராசி நேர்களை இந்த மாதம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2 இடத்துல கேதுவும், 3 இடத்துல சுக்கிரனும், 4 இடத்துல சூரியன் குரு சனி புதன் இருப்பாங்க, 7 இடத்துல செவ்வாயும், 8 ராகுவும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 2 இடத்துல கேது பகவான் இருக்கிறது நன்மை தான், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே சமயத்தில் 6 கிரக சேர்க்கை 4 இடத்துல வருகிறாங்க. இந்த 4 இடங்கிறது சுகஸ்தானம், உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை கொடுக்கும், பயம் தேவையில்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், திடகாத்தமான உடம்பாக மாறும், தேவையில்லாத பயம் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். 6 பேரும் சேர்ந்து 10 இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாங்க. இப்போ தொழிலில் சப்போர்ட்டுகள் அதிகம் கிடைக்கும், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலம் உருவாயிடுச்சு, அதிக லாபம் கொடுக்கக்கூடிய காலமாக மாறப்போகுது. உங்களோட வாடிக்கையாளர்கள் பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். புதன் பகவான் வக்கரமாகறக்கூடிய காலம் இந்த மாதத்தில் உண்டு. அவர் உங்களுக்கு 9-12 கூடியவர், வர பணம் உடனே செலவாயிடும். அதனால் அதை கொடுத்து வச்சு செலவு பண்ணிங்களா நல்லது நடக்கும். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பணங்களை கண்டிப்பாக கொடுத்து வச்சு செலவு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். இல்லைன்னா செலவுகள் 2x மாற்றுக்கருத்தில். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் அதிக லாபம் கொடுக்கும், பெரிய மனிதரோட தொடர்புகள் கிடைக்கும், நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அதன் மூலிமா உங்களோட வருமானத்தை பெருக்கிக்குவீங்க, தொழிலை விரிவுபடுத்திக்குவீங்க. உங்கள் கம்பெனி சம்மந்தமான ஒரு முக்கியமான நபரை சந்திப்பீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க, அவர் மூலிமா உங்களோட வாழ்வை முறை மாறும். நீண்ட காலமாக சொந்தமாக இடம் வாங்கலாம் வெளிநாட்டில் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல காலம், கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்பு உருவாகும், பயன்படுத்திக்கோங்க. சொத்து சேர்க்கை நிச்சயம் நடக்கும், பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும், பத்திரம் கரையும் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்காளி சண்டையை நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயம் இது அமையும். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய வாய்ப்பு, உங்கள் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு பெரிய மனிதரோட தொடர்பால் புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு 7 செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்லது நிச்சயம் நடக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு மாதம்னு எடுத்துக்கோங்க.
சுப நிகழ்ச்சியில் அதிகம் கலந்துக்குவீங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு காலகட்டம், சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு காலகட்டம், உங்கள் உறவுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீண்ட காலமாக எதிர்பார்த்துன ஒரு சந்தோஷ நிகழ்வு நிச்சயம் இந்த மாதத்தில் ஏற்படும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயம் அமையும். தேவையில்லாத பிரச்சனையோ சண்டைகளோ நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். பிரிந்த நண்பர்கள் இணையறதுக்கான வாய்ப்பு உருவாகுது, பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ப்ரமோஷன் உண்டு, சம்பள உயர்வு கிடைக்கும், கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுப செய்தி நிச்சயம் உங்களுக்கு வரும். உறவுக்குள்ள வரணம் எடுத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வரன் தேடுங்க. வேலை தேடிட்டு இருக்கிற என் சகோதர சகோதரிக்கு நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும். நீங்கள் ஒரு வேலை சம்மந்தமாக எதிர்பார்த்தீங்கன்னா மூணு வேலை நாலு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எதை சூஸ் பண்ணுறோன்னு ஒரு குழப்பம் ஏற்படும், வருமானம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக மாறும். மாணவ செல்வங்களுக்கு யோக நிறைந்த ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம், அதிசயம் அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக மாறும். உங்கள் வாழ்வியில் நிறைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயம் இது அமையும். வியாபாரக்காரருக்கு லாபம் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்கள் மூன்று மடங்கு அதிகமாகுவாங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளவு நல்ல காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே நல்லது நிச்சயம் நடக்கும். பெரிய மனிதரோட ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரிய மனிதரோட தொடர்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி வெற்றியை தக்க வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்றைக்கி தான் அந்த ஆறு கிரக சேர்க்கை நடக்குது. அந்த அமாவாசையில் ஏதாவது ஒரு பூஜையில் கலந்து பயன்படுத்திக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.